தேர்தல் முடிஞ்சு நீங்களே அந்த கேள்வி உங்களுக்கு கேட்பீங்க. ஏன் அப்படின்னா வாய் விந்தாரம் பேசுனீங்கல்ல, நீங்க என்ன பேச்சுட்டீங்கன்னு கேள்வி. அதிமுக பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் தான் பயன்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு. தொண்டர்கள் அல்ல, தொண்டர்கள் அல்ல. தொண்டர்கள் விவாதத்தை பார்த்தீங்கல்ல, உணர்வுகளை பார்த்தீங்கல்ல, ஏற்கனவே நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கேன். பத்திரிகை அதிமுக தான், அதிமுக தான். இந்த ரத்தத்தை மாற்றுவதற்கு தீர்ப்பு வழங்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்திய கூட்டணியில் நாங்கள் ஏற்கனவே அங்கம் வைத்திருக்கிறோம். தனித்து நிற்பது கூட்டணியில் தான் நாங்கள் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிறார். மீண்டும் அவர்தான் இந்திய திருநாட்டு பாரத பிரதமராக வர வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து நிலைகளிலும் ஆதரவு வந்து கொண்டிருக்கிறோம். இந்திய திருநாட்டுடைய பெருமையை பத்தாண்டுகளாக உயர்த்திய காரணத்தினால் உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடிஜியுடைய நிர்வாகத்திறமையை பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பெருமை உயர்ந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு செய்யப்பட்டிருக்கிறோம். தற்காலிகமாக தற்பொழுது இரட்டை இலை சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் தற்காலிகத்தில் உறுதியாக எங்களை தொண்டர்கள் புறம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார். நாங்கள் உரிமை கோர முடியும். அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு தான் தருவார்கள். எங்களோடு பல கூட்டணி கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் அதனுடைய வெளிப்பாடு வெளியே தெரியும். அதுக்கு வந்து இப்ப கேள்விக்கு இடம் இல்லை. நாங்கள் தான் 2 லட்சம் எப்படி இருக்கோம். கூட்டணி முடிவானதுனால் இறுதியாக பதவியில் உங்களை எல்லாம் சந்தித்து முதலில் உங்களிடம் தான் சொல்லுவோம். அதிமுக தொடர்ந்து நாங்கள் ஏற்கனவே தொண்டர்கள் உரிமையை பறிக்கின்ற நிகழ்ச்சியாக நடந்து பொதுக்குழுவில் புரட்சித் தலைவி மிக அம்மாவிற்கு நாம் இதயபூர்வமாக வழங்கிய கழகத்தோடு நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை உச்சபட்சப்படியோ அவர் ரத்து செய்த உடனே நாங்கள் அந்த தர்மத்தை ஆரம்பித்தோம். 2 வருஷம் மக்களெல்லாம் சந்திச்சிருக்கோம், தொண்டர்களும் சந்திச்சிருக்கோம். தொண்டர்கள் இன்னமும் அதுவாக தான் இருக்கிறது. நீங்கள் பார்த்துருக்கீங்க. வருவாய் மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 24-25 மாவட்டங்களை ஒரே மாதிரியான ஆதரவு தொண்டர்களும் பெருமக்களும் இருக்கு. அம்மா இருக்கும்போது இளைஞர் இளம்பெண்கள் பாசறையான 34 லட்சம் தொண்டர்களையும் சேர்த்து அம்மா வந்து கெடுக்கவே சொன்னாங்க. எங்க 2 கோடி பொய்யுங்க? ஏங்க இப்படி பாருங்க அண்ணே, நீ பாருங்க ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல அவங்க எடப்பாடி கொடுத்துருவா படத்தை போட்டு ஃபார்ம் உறுப்பினர் படிவாங்க. பூரா வாக்காளஜா வச்சு எழுதிருந்தாங்க எங்கள் ஊரில். அவர் புதிய கட்சியை தொடங்கிய உடனே நான் வாழ்த்து சொன்னேன். அவருடைய நடைமுறை என்ன, கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தேர்தலில் அவர் வாங்குகின்ற வாக்குகளை பொறுத்து இருக்கும். அதுதான் பல கட்சிகள் இருந்த புரட்சித் தலைவர் எப்படி வந்தார் மேலே அவங்க மக்களுக்கு அனுமானப்பட்ட தலைவர்
உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.